என்ன நம்பி பொண்ணு கொடுத்தது யார் தெரியுங்களா? எங்க மாமனார். சிரிப்பு வந்தா நல்லா சிரிச்சிடணும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஆமா, சிரிப்பு வந்தா நல்லா சிரிச்சிடணும். அது வைக்கிறது ரொம்ப சுலபம். பட்டைய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. சில வீட்டில் புருஷன் என்ன பண்ணுவான், என்ன கொடுத்தாங்க அப்ப ஒரே வார்த்தை போதும். எங்க தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வச ஊழியக்காரன் கூட, நாங்கள் போவோம் அப்படியாப்பட்ட வீட்டுக்கு. நீ எல்லாம் ஒரு ஊழிக்காரண்ணா, ஏப்போ நல்லா தைரியமா. ஏன்னா நான் கடைப்பிடிக்கிறேன். ஐயா, எங்கள் மாமனார்கிட்ட 10 பைசா நான் வாங்கலை. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ப்ரைஸ்ல நல்லா அதான் தைரியமாக சொல்கிறேன். புத்தி உள்ள ஸ்திரீ வந்து கோல்டை விட ஜுவல்ஸை விட விலை மதிப்பு உள்ள அப்படி தான் இருக்குது பைபிள். அதனால் மனைவிக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அன்பு தான் எதிர்பார்க்கணும். அது இல்லைன்னா உட்கார வச்சு போதிக்கணும், வேற ஒன்றும் பேசக்கூடாது. அவங்கள குழம்புல சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை அந்த மனைவியுடைய தாத்தாவை கூட விட மாட்டான், பாட்டியை தட்டுறான். எப்படி பெற்றாங்க அம்மா ஒன்று, எதுக்கு குழம்புல உப்பு இல்லைன்னு? அது அந்த காலத்தில் பயந்துல இருப்பாங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா எப்படி பெற்றாங்கன்னா அப்படி தான் என்ன பெற்றாங்கன்றாங்க. அதுங்க ரெடியாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க தமிழ்நாட்டில், புருஷன் மனைவி அடிக்கிறது சகஜம். எங்க பாரு கேள்விப்படுறோம், மனைவி புருஷனை அடிக்கலாமா கூடாதா? இது ஒரு பட்டிமன்றம் தீர்த்து தீர்த்து சொல்லிட்டாரு நீதிபதி. அடிக்கலாம், அடங்காத புருஷனை அடிக்கலாம்னு தீர்த்து சொல்லிட்டாரு. எப்பா பாரு வந்தா வாட்சிருந்தா இது எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கும்? நான் அது விசுவாசிக்கலாம் நம்மள மாதிரி ஜாபம் பண்ணுங்கிறதுக்கு. ஊழியக்காரங்க மனைவி எத்தனை பேர் அடி வாங்கி கெடுக்குது இப்ப கூட? அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் பரலாங்க போவானா? அதான் கேள்வி. கூப்பிட்டு கேட்டா சடார்னு எதுனா பேசிடுறா, அதனால தான் என்னால் முடியல. ஏமா நீ அந்த மாதிரி சடார்னு பேசுற, எனக்கு அந்த மாதிரி கோவம் வந்துடுதுன்னு. அப்ப என்னன்னா மனைவிக்கும் கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும். என்ன வார்த்தை சொன்னா புருஷனுக்கு சடார்னு கோவம் வருது, அதை சொல்லக்கூடாது. நம்மளே அதுக்கு பிரச்சனை உண்டாக்கணும். அப்போ அன்பு, ஆண்டவர் அன்புன்னு ஒன்று வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தி நினைங்க, இயேசுவை நினைங்க, நினைச்சு பாருங்க. அப்ப இது என்ன பாக்குறோம், உண்மை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலும் உண்மையுள்ள ஊழியக்காரனை உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். 2, விவேகம் 10:24-45, ஏற்ற வேலையில் தன் வேலையாட்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற விவேகம் உள்ள ஊழியக்காரன். பாருங்க, ஆகாரம் கரெக்டா கொடுத்தாவே அதுக்கு விவேகம். அப்படியா பட்டவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. சரியான நேரத்தில் ஏற்ற வேலை என்றால் சரியான நேரத்தில், குடும்பமா இருந்தாலும் ஒரு காங்கிரிகேஷனா இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் பசி நேரத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களுக்கு பேரு விவேகி. அப்ப எவ்வளவு பட்டம் கொடுக்கிறார் பாருங்க. சாதாரண காரியம் தான் சாப்பாட்டு. அதனால தான் சேவான், சேவான் இஸ் நாட் எ அப்போஸ்டல், ரெவரண்ட், பாஸ்டர், டாக்டர், ஒன்றும் கிடையாது. விதவைகளுக்கு சாப்பாடு போட்டா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு வருவாங்களே, அந்த வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தார் சேவான். அப்படியா பட்டவருக்கு எவ்வளோ சரித்திரம் தெரிஞ்சு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறார், ஒரு சுத்தாவி பெற்றவர். அதனால தான் நல்லவன் என்கிற பேர் எடுத்தார். அப்போ ஸ்தேவான் நல்லவன் மட்டுமல்ல விவேகம் உள்ளவன். சரியான நேரத்தில் ஆகாரம் கொடுக்க வச்சிருக்கிறாரு, தண்ணி கொடுத்துருக்கிறாரு விதவைகளுக்கு. அதுவும் விதவைகளுக்குன்னு ஒரு தனி ஸ்கீம் வச்சு அவங்கள பராமரிச்சிருக்கிறாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே. அதனால விவேகம் நல்ல ஊழியக்காரன் என்பதற்கு முதலாவது அடையாளம் உண்மை, உண்மையுள்ள வாழ்க்கை. பிரைஸ்ல அடையலையா? ஆமா, எல்லாத்துலயும் உண்மை, ஆண்டவருக்கு உண்மை, குடும்பத்துல பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கிறார்கள், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். கைப்பிரதி பைபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுறீங்க ஊழியக்காருங்க, சாப்பாட்டுக்கு அங்க அரிசி இல்லை, அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போனோம். என்னங்க எத்தனை நாள் ஆகும் நீங்க வர்றதுக்கு? 4 நாள் ஆகுமா? அரிசி இல்லைங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்கு அப்படி சொன்ன சொல்லுங்க, கடன் வாங்கியாவது கொடுத்துட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும். அதான் பொறுப்பு. மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, ஊழியக்காரன்ற முறையில் ஒரு ஜபம் பண்றீங்க, கணவன் என்ற முறையில் டேக் டு ஹாஸ்பிட்டல், கரெக்டா? ஆமா. இது சாதாரண சும்மா சிம்பிள், மஞ்சா பார்த்து போடு சரியா போயிடும். உனக்கே தெரியல மஞ்சா எங்க இருக்குது, வீட்டில் கிச்சன்ல. இவருக்கு ஒன்று ஆகட்டும், ஓ டேக் மீ டு 24 hours ஹாஸ்பிட்டல். அப்ப இவரு ஒஸ்தி மனைவி
சொல்லுங்க, மட்டம் அல்ல. அதான் சரீரம், ஒரே சரீரம் என்று கல்யாணமே ஆகாத பேச்சலராக வாழ்ந்து காட்டின இயேசுவே சொல்லிட்டார், கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறார்கள். என்ன மனித தன்மையோட தானே இயேசு வாழ்ந்தாரு.